வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புதுசாக வந்து நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கொண்டு வந்துட்ருக்கோம். அந்த சர்வீஸ் லான்ச் பண்ண போகிறோம். அது எந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு ஃபோன் பண்ணி, சரி என்கிட்ட இந்த மாதிரி ஐடியாஸ் இருக்குது, எனக்கு இதுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரோக்ராம் பண்ணணும், அதே மாதிரி நான் வந்து சில மெத்தடை ஃபாலோ பண்ணுறேன், எனக்கு அந்த மாதிரி வந்து ரோபோவில் ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான சார்ட்டை வந்து ப்ரோக்ராம் பண்ணி தரணும், அது மாதிரி கோடிங் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நமக்கு ஃபோன் கால்ஸ் வருது, கேட்குறாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் வந்து ரொம்ப நாளாக நாட்கள் கணக்கில் நம்ம வந்து இந்த மாதிரி நான் ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி மெத்தட் வந்து வச்சு இந்த காம்பினேஷனில் யூஸ் பண்ணால் எனக்கு இவ்வளோ சிக்னல்ஸ் வருது, இது எனக்கு நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பண்ணித்தரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுனால, நாங்கள் இப்போது புதுசாக வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி தரத்துக்கு உண்டான வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், அதாவது ஏற்படுத்தி வச்சுருக்கோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இது வந்து நம்ம வந்து வெளியில் வந்து நமக்கு தனியாக ஆளுங்களை அப்பாயின் பண்ணி அவங்க மூலமாக கோடிங் நம்ம எழுதி கொடுப்போம், அதை அவங்க ஸ்ட்ராட்டஜியை ரோபோவில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து அது என்ன சார்ஜோ, மினிமம் சார்ஜோ, அந்த சார்ஜ் அவங்க கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வசதியில் யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி விதமான சார்ட்டோ இல்லை இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதல், ஆல்ரெடி நீங்கள் நிறைய வந்து ப்ராக்டிக்கலாக பண்ணியிருப்பீங்க, ப்ராக்டிக்கலாக வந்து ஆராய்ச்சி பண்ணி இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் வச்சுருப்பீங்க, பட் உங்களால் வந்து பல்வேறு விதமான ரீசன்னால் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கோ அல்ல இந்த சைக்காலஜி ப்ராப்ளம்னால அதை ஃபாலோ பண்ணுறதுக்கோ முடியாத நிலையில் இருக்கிறதுனால, இதை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன நீங்கள் நினச்சி என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு உண்டான இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும். ஸோ உங்களில் நிறைய பேர் என்ன கூப்பிட்ருந்தீங்க, இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி உங்கள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை ப்ரோக்ராம் பண்ணி நீங்கள் ரோபோவில் யூஸ் பண்ணிக்கணுனாலும் அதுக்குண்டான வசதிகளை இப்போ நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமிங்கை உங்கள் ஸ்ட்ராட்டஜியை ப்ரோக்ராம் பண்ணி ரோபோவில் பயன்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, யூஸ்வலாக நம்ம வந்து இது வந்து நான் முதல் சொன்னது வந்து ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுக்கு. ரெண்டாவது, யூஸ்வலாக வந்து இந்த குழப்பம், இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நானும் ஆச்சு, நிறைய சார்ட்டு அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து பண்ணியிருக்கோம். நிறைய என்னோடய அனுபவத்தை சொல்கிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமாக ஒரு சார்ட்டை வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்டோ ஏதோ ஒன்று வச்சுக்குவோம். சூப்பர் ட்ரெண்ட் வைக்கும்போது என்ன ஆகும், சாதாரணமாக இப்போ இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு சூப்பர் ட்ரெண்டோ இல்லை ஏடிஆர் ட்ரெண்டோ ஏதோ ஒரு ட்ரெண்டு ஒரு சார்ட்டை நம்ம பயன்படுத்தி யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். இந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், ஓ ரொம்ப நல்லா இருக்குது சார்ட்டு, ஆனால் வந்து சில இடத்துல வந்து அன்வான்ட் கால்ஸ் கொடுக்குது, நல்லா தான் போயிட்டுருக்கு, சில இடத்துல வந்து அன்வான்ட் கால்ஸ் கொடுக்குது. இந்த அன்வான்ட் கால்ஸை எடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம உட்காந்து மணிக்கணக்கில் ஆராய்ச்சி பண்ணி இதோ இந்த மாதிரி இந்த இடத்துல கொடுக்குன்றதுனால அந்த இடத்துல ஒரு இண்டிகேட்டரை ஆட் பண்ணுவோம். அந்த இண்டிகேட்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, ரொம்பவே பெருமளவில் வந்து அந்த தேவையில்லாத கால்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். குறைய ஆரம்பிச்சுன்னா நமக்கு ஒரு சந்தோஷம் வந்துடும், பரவாயில்ல நம்ம ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து ஒர்க் ஆகும் பயங்கரமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இது பெருமளவில் தேவையில்லாத கால சிக்னல்ஸை குறைச்சி ஃபில்டர் பண்ணி அதை குறைச்சா கூட என்ன ஆகும்னா, நிறைய இடத்துல நல்லா போகக்கூடிய காலெல்லாம் கூட இது ஃபில்டர் பண்ணி இது வந்து அன்வான்ட் கால்ஸாக நமக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு என்ன தோணும், ஓ இதில் என்ன பிரச்சனையாக இருக்கு, இப்போ நம்ம இது பண்ணோம், இது கூட இந்த ஆர்எஸ்ஐ சேர்த்தோம், இது நல்லா இருக்கு, ஆனால் இதில் வந்து நல்லா இருக்கிற கால்ஸும் நமக்கு ஃபில்டர் ஆகுது அப்படின்னு நமக்கு குழம்பிட்டு, அதுக்கு வேறு ஏதாவது ஒன்று சார்ட்டில் ஆட் பண்ணி மூவிங் ஆவரேஜோ இல்லை இப்போ ஏதோ ஒன்று ஆட் பண்ணி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு நம்ம பார்ப்போம். அதுவும் ஆட் பண்ண உடனே என்ன ஆகும், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, நார்மலாக சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணும்போது இருக்கிற என்ட்ரியை விட ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் மேலே போய் என்ட்ரி கொடுக்கறதா இருக்கும். அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இதனடா இது மேலே போய் ரொம்ப என்ட்ரி கொடுக்குது, இது ஆட் பண்ண உடனே சரி இது கூட வந்து வேறு ஏதாவது ஒரு ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வேறு ஒன்று ஆட் பண்ணுவோம். இதே மாதிரி ஆட் பண்ணி ஒரு 20 இண்டிகேட்டர் உள்ளே ஃபுல்லாக ஆட் பண்ணி லோட் பண்ணி அந்த 20 இண்டிகேட்டரை பார்த்து நம்ம முடிவு வர்றதுக்குள்ளே ப்ரைஸ் போயிடும், இல்லை நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. இந்த மாதிரி பல விதமான குழப்பங்களை தான் நம்ம வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம். ஏன்னா என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன், இதுதான் எல்லாருக்கும் நடக்கக்கூடியது. பெரும்பான்மையான
ஒரு ட்ரேடர்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இதுதான். இது எதனுடைய புரிதலில் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன கொண்டு வர நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி எப்பயுமே எல்லா டைம்லையுமே எல்லா சிச்சுவேஷன்லையுமே நமக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு நமக்குடைய எண்ணத்தின் வெளிப்பாடு தான் இந்த மாதிரி நம்ம எல்லா விதமான இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணுறது, எடுக்கிறது, சார்ட்டை கொச்ச கொச்ச கொச்சன்னு மேலே ஃபுல்லாக இண்டிகேட்டர் வைக்கிறதுக்கு உண்டான காரணம். அந்த மாதிரி உண்மையிலேயே சாத்தியமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 22 வருஷமாக இதில் பார்த்துட்ருக்கேன். கிட்டத்தட்ட 13 வருஷமாக நான் அமீ புரோக்கர் கூடயே வந்து வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன். டெய்லி அதை பார்த்து நிறைய ஆட் பண்ணி பேக் டெஸ்ட் பண்ணி அது பண்ணி இது பண்ணி. உண்மையிலேயே கேட்டிங்கன்னா அந்த மாதிரி சாத்தியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அறிவு வேற, பகுத்தறிவுன்றது ரெண்டுமே வேற. அறிவுன்றது நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணி ஒரு சார்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது அறிவு. உதாரணமாக நம்ம வந்து ஃபேக்ட்ரிஸ்லாம் பார்க்குறோம், நிறைய ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஒரு கொக்கோகோலா பாட்டில் ஆகட்டும், இல்லை எந்த ஒரு பொருள் ஆகட்டும், டை அடித்து வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு அறிவு நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம், அந்த அறிவுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யுது. ஆனால் பகுத்தறிவுன்றது ஒரு ஒரு காலத்துக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இது செய்யலாமா இது செய்யக்கூடாதான்றது நம்ம அந்த டைமில் டிசைட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது தான் பகுத்தறிவு. ஆனால் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வெறும் அறிவை மட்டும் புகுத்திட்டு நம்ம பண்ணலான்னா பண்ணலாம், ஆனால் அதுக்கு உண்டான ப்ராப்பர் மணி மேனேஜ்மெண்ட் வேணும். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து மார்க்கெட்டுன்றது வந்து ஒரே ஆளுங்களால் செய்யக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா மார்க்கெட்டில் பலவிதமான ஆளுங்கள் வராங்க, அதாவது ஆப்ரேட்டர் சொல்கிறவங்க. ஒவ்வொரு நாள் ஒரு 200 பாயிண்ட் மார்க்கெட்டில் ஏறுதுன்னா கூட அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரணங்களோ மிகப்பெரிய ஒரு ஊந்துதல்களோ ஒரு சுயமான சுயநலமும் இருக்குது. யாருக்குன்னா மார்க்கெட்டை ஏற்றக்கூடிய ஆப்ரேட்டருக்கு. அது சும்மாலாம் ஏறுறது கிடையாது. ஒரு 500 பாயிண்ட் ஏறணும்னா அதுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட 1000 கோடிகள் டிரான்சாக்ஷன் நடக்கணும். 1000 லாட்ஸ், லட்சக்கணக்கான லாட்ஸ் அந்த இடத்துல வந்து பரிமாறினா மட்டும்தான் அது மேலே ஏற முடியும் மேலே. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு நாள் ஒரே மாதிரி ஆப்ரேட்டர் கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயில் ஒருத்தன் வருவான், அவனுடைய இன்டென்ஷன் என்னவா இருக்குது, இன்னைக்கு மார்க்கெட்டை வந்து பை பண்ணி நேராக காத்தால 9:30 ஓப்பன் ஆனால் நேராக ஒரு 1000 பாயிண்ட் மேலே எடுத்துகிட்டு போகணுன்ற இன்டென்ஷன் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுறான், மார்க்கெட்டை நல்லா விறுவிறுன்னு ஏற்றிட்டு போயிடுவான். அன்றைக்கி நம்ம என்ன நினைப்போம், ஒரு 5 நாள் அவன் அந்த கேம் ஷோ ஆடிட்டே இருப்பான். ஏன்னா அவன்கிட்ட லட்சக்கணக்கான ஒரு 1000 கோடியில், 40,000 கோடி 30,000 கோடியில் அவன்கிட்ட ஹோல்டிங் இருக்கும். அதை விற்கணும், வேறு வழி இல்லை. மார்க்கெட்டை ஏற்றி பொதுமக்கள்கிட்ட கொடுத்து அவங்ககிட்ட விற்று கைமாற்றி விட்டுட்டு தான் வெளியில் வர வேண்டிய நிலைமை இருக்கும். ஒரு வாரம் 15 நாள் ஃபுல்லாக இந்த மாதிரியே இருக்கும், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா அவன் வேலை முடிஞ்சவனே அவன் போயிடுவான், வேற ஒருத்தன் வருவான் அந்த இடத்துக்கு. அவனுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்னா, நிறைய ஸ்டாப்லாஸ் ஹிட்டாக வச்சு எங்கெல்லாம் யாரெல்லாம் கம்மியான இடத்துல வச்சுருக்காங்களோ, ஹோல்டிங் வச்சுருக்காங்களோ, அவங்களெல்லாம் கொஞ்சம் ஒரு கலக்கத்தை கொண்டு வர வச்சு அதுக்கப்புறமா மார்க்கெட்டை மேலே கொண்டு போனாலும் சரி கீழே கொண்டு வந்தாலும் சரி அந்த மாதிரி இன்டென்ஷன் இருக்கும். ஸோ அவன் நடத்தக்கூடிய ஷோவில் பார்த்தீங்கன்னா 15 நாளாக நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தது, சார்ட்டு சூப்பராக இருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்ற மனநிலை நமக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சார்ட் வேலை செய்யலைன்னு இன்னொரு சார்ட்டு போவோம், இந்த மாதிரி போவோம். அதுக்கடுத்தது வேற ஒரு இன்டென்ஷன், வேற ஒரு ஆப்ரேட்டர் வருவான், அவனுடைய இன்டென்ஷன் வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த மார்க்கெட்டுன்றது ஒரு ஜீவனுள்ள ஒரு இடம். ஏன்னா இது ஜீவனுள்ள மனுஷன் பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால தான் இது ஓடுது. இயற்கையாக இருந்ததுன்னா இது மூமெண்ட்டே இல்லை, ஏன்னா இது செத்து போன மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பாயிண்ட் மேலே ஏறாது, ஒரு பாயிண்ட் கீழே ஏறாது. பின்னாடி இருக்கவங்களுடைய ஊந்துதல், அவங்க மனசில் உள்ள எண்ணத்துக்கேற்ற மாதிரி தான் வந்து மேலே கீழே போகிறதுக்கு உண்டான விஷயம். இப்போ ஒரே ஒரு மாதிரி ஆள் நம்ம போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்க்கெட்டில் ஒரே மாதிரியான ஆள் நமக்கு தெரியும், நம்ம அண்ணனோ தம்பியோ கூட பிறந்தவனும் இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவான், இந்த மாதிரி தான் இவன் வந்து நடந்துக்குவான். ஸோ அப்போ அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கணும், அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு செட் பண்ணோன்னா இது கண்டிப்பாக இது லைஃப் லாங் ஒரு அப்படியே ஓடிட்டே இருக்கும். ஆனால் ஒவ்வொரு டைமில் ஒரு ஒருத்தன் வர்றதுனால அவன் என்ன இன்டென்ஷன்றது நமக்கு தெரியாது. அவன் என்ன நினைக்கிறான், மார்க்கெட்டை மேலே கொண்டு போக நினைக்கிறான் இல்லை கீழே வர நினைக்கிறான்றது நமக்கு தெரியாதனால நம்ம வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சார்ட்டு மாற்றுறதோ இல்லை இண்டிகேட்டர்ஸ் ஆட் பண்ணிகிட்டே இருக்கிறதோலாம் நடக்காது. ஸோ இதில் நம்ம என்னத்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டில் ஒரு சைக்கிள்ன்றது கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தோன்னா நல்லா ரொம்ப நல்லா மேலே போயிட்டே இருக்கும், மேலே மேலே மாதக்கணக்கில் போயிட்டே இருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா மாதக்கணக்கில் சைட்வேஸ் போயிட்டுருக்கும். ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டுருக்கும். ஒரு சில டைமில் மூமெண்ட்டே இருக்காது. நம்ம நல்லா பார்க்குறோம் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட ஒரு
ஒரு நாளைக்கு 300 400 500 1000 பாயிண்ட் போயிருக்க டைம்ல நம்ம பார்க்கறோம். அதையும் நான் பதிவு பண்ணியிருக்கேன். மூமெண்ட் இல்லாத டைமும் பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமாக மூமெண்ட் இருக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய ஆப்ரேட்டருடைய மைண்ட் செட். ஏன்னா இப்போ ஆப்ரேட்டர் இல்லாமல் இருக்கலாம் இருக்கலாம், இது யாரும் கண்டுபிடிக்க முடியாது. என்ன பிரச்சனை அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது என்ன அப்படின்னா பேஸ்ட் ஆன் த டேட்டா நம்ம ஒரு சார்ட்டை பிளாட் பண்ணுறோம். என்ன டேட்டா? 5-5 டேட்டா, ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வால்யூம். இந்த 5 வச்சு தான் பண்ணுறோம் தவிர இப்போ ஒரு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் 50,000 குவான்டிட்டி 50,000 லாட்ஸ் வாங்கி விற்றுருக்கு, அவ்வளோ வால்யூம் க்ரியேட் ஆயிருக்குன்னா அந்த டேட்டா மட்டும் தான் நமக்கு கிடைக்குது என்ன சில போனால். ஆனால் அந்த 50,000 குவான்டிட்டியை டாப் ஃபஸ்ட்டு எவ்வளோ குவான்டிட்டி பண்ணியிருக்கான், யாரோ ஒரு எக்ஸ் பண்ணியிருப்பான், அந்த பேங்க் நிஃப்டியை வந்து 30,000 குவான்டிட்டி ஒரே ஆளே பண்ணியிருப்பான், அதுக்கடுத்து ஒருத்தர் 10,000 குவான்டிட்டி பண்ணியிருப்பான், அதுக்கடுத்து ஒருத்தர் 8,000 குவான்டிட்டி பண்ணியிருப்பான், ஜென்ரலாக ரீட்டெயிலர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து ஒரு 5,000 குவான்டிட்டி பண்ணியிருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அந்த முதல் பண்ண 30,000 குவான்டிட்டி வந்து ட்ரேட் பண்ணியிருக்கனுடைய மனநிலை என்னவோ அவருடைய இன்டென்ஷன் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் மூவ் ஆகுது. தவிர எல்லாரும் ஜென்ரலாக டிமாண்ட் சப்ளை இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் வந்து இத்தனை வருஷம் கழிச்சு நான் சொல்கிறது வந்து கரெக்டாக இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்து என்ன என்ன ட்ரூத்துன்றது தெரிஞ்சக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப அந்த டெக்னிக்கல் சார்ட்டு அதை சொல்லிட்டு இருக்கிறதுல வந்து அர்த்தம் கிடையாது. அப்போது ஒரு ஸ்டாக்கோ ஒரு சார்ட்டோ ஒரு இண்டெக்ஸோ ஒரு 500,000 குவான்டிட்டி இன்னைக்கு வால்யூம் நடந்திருக்கு அப்படின்னா இந்த 500,000 குவான்டிட்டியில் டாப் மோஸ்ட் யார் பண்ணியிருக்காங்க? ஒரு எக்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, இல்லை ஒரு ஆப்ரேட்டர், இல்லை ஒரு எஃப்ஐஐ கம்பெனி 1.5 லட்சம் லாட்ஸ் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது படிநிலையில் கொஞ்சம் கம்மி 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 கம்மியாக வந்துட்டு இருக்கும். அதுக்கடுத்ததுன்னு இப்போ அந்த 1.5 லட்சம் பண்ணவங்க தான் அவங்கக்கிட்ட தான் அன்றைக்கி அந்த மார்க்கெட் இருந்திருக்கு, அவங்களுடைய இன்டென்ஷனும் அது மாதிரி தான் போயிருக்கு. அப்போ அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சார்ட்டுக்கும் என்ன நமக்கு ரிலேஷன் இருக்குது? நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஃபெயிலியர்க்கால ஃபில்டர் பண்ண முடியுமா? நம்ம ஃபில்டர் பண்ணுறதுனால அவங்க வந்து அந்த மாதிரி வந்து இங்கே ஃபில்டர் பண்ணுவாங்கன்றதுனால அது ஃபெயிலியர் கொடுக்காமல் இருக்க முடியுமா அவங்களால? ஸோ அதனால் இப்போ நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சர்வீஸை வந்து யாருக்கு வேணுன்றவங்க, நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்றவங்க இந்த விஷயத்தெல்லாம் சிந்திச்சுட்டு, ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய சார்ட் நம்ம பார்த்துருக்கோம், பட் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இதில் எந்த ஒரு ஆளாலையுமே, நான் இது திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்கேன், எந்த ஒரு ஆளாலையும் எந்த ஒரு இண்டிவிஜுவலாலையும் எந்த ஒரு பெரிய அனலிஸ்ட்னு சொல்லக்கூடிய ஆளாலையும் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல முடியாது. நாளானிக்கு என்ன நடக்க போகுதுன்றத சொல்ல முடியாது. ஏன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ன்றது அந்த மாதிரி ஆர்வம் சொல்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது கிடையாது. இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 100 ட்ரேடு பண்ணால் ஒரு 60 ட்ரேட் 70 ட்ரேட் கண்டிப்பாக சக்ஸஸ் தரும், 100% தரும்ன்றது நிறைய சொல்லுவாங்க. டேட்டா வச்சு சொல்லுவாங்க 100 ட்ரேட் பண்ணிங்கன்னா 70 ட்ரேட் சக்ஸஸ் தரும். ஆனால் அது மட்டும்தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ்னால சொல்ல முடியும். ஒரு ஒரு 100 ல் 70% ஒர்க் ஆகும். ஆனால் ப்ராப்ளம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த எந்த 70% தெரியாது. 2வது ட்ரேடு சக்ஸஸ் தருமா? நம்ம பண்ணுற 16வது ட்ரேடு ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி இல்லை 7ஆம் தேதி பண்ணக்கூடிய 16வது ட்ரேடு சக்ஸஸ் தருமா? 18வது ட்ரேடு சக்ஸஸ் தருமான்றது சொல்ல முடியாது. இண்டிவிஜுவல் பேசிஸில் சொல்ல முடியாது. ஒரு கூட்டு கலவையின் அடிப்படையில் ஒரு 100க்கு 60 சக்ஸஸ் ஆகும் இல்லை 70 சக்ஸஸ் ஆகும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 நமக்கு சக்ஸஸ் தரலாம், 2வது ட்ரேட் சக்ஸஸ் தரலாம், 3, 4, 5, 6 கன்சிக்யூட்டிவ்ல லாஸ் கொடுக்கலாம், 6, 7, 8, 9 சக்ஸஸ் தரலாம், 10 சக்ஸஸ் தரலாம், 11 ஃபெயிலியர் ஆகலாம், 12 சக்ஸஸ் தரலாம். இந்த மாதிரி அதோடைய ரேண்டம்னஸாக தான் தர முடியும் தவிர டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்லுமே தவிர. அப்போது நம்ம வந்து அந்த 100 ட்ரேடும் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும்போது மட்டும்தான் அதனுடைய பலனை நமக்கு கிடைக்கும். இதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தவிர இது வருங்காலத்தை கணிக்கிறதோ இந்த ஆர்வம் சொல்கிறதோ இதெல்லாம் வந்து உபயோகம் இல்லாத ஒரு வேலை. ஸோ இந்த வாய்ப்பு யார் வேணுன்றவங்க இதெல்லாம் சிந்திச்சுட்டு அப்படியும் கரெக்டாக இருக்குது, நம்ம வந்து இந்த ரேண்டம்னஸ் பிரின்சிபல், இந்த ப்ராபபிலிட்டி பிரின்சிபல், அதாவது ஒரு சான்ஸ் தான் இது அடிப்படை தவிர இதை வந்து கணிக்கிறதுன்ற வார்த்தையே இதில் வரக்கூடாது, அதெல்லாம் கணிக்கவே முடியாது. இதை அப்படி இருக்கக்கூடிய மனநிலையை மைண்டில் எடுத்துட்டு யாராவது இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.